ஒண்ணு இல்ல, மாறன் அப்படிங்கிற ஒரு முதல்வர் சொன்னாரு, அதாவது சாதிகளை வந்து நம்ம ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் கணக்கு எடுத்து அதன் மூலியமாகத்தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறோம். இது இதை நீங்க நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம், பட் ஆனா அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கே போக மாட்டீங்க, அதான் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா இங்க தமிழ் குடிகள் ஒற்றுமை அடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே வரும். அப்ப தமிழ் குடிகளை ஒற்றுமை செய்வதற்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறீங்க? பாரிசாலனாகிய நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, வன்னியருக்கும் பறையருக்கும் இருக்கக்கூடிய நட்பு ரீதியான வரலாறுகளை அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய காமன் எனிமிஸ் என்னங்கிறத காட்டி, அந்த காமன் எனிமி உங்களுக்குள்ள எப்படி பகை முட்டி அவன் குளிர்காய்கிறான்ங்கிறத காட்டி, அதன் மூலியமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாதான் உங்களுக்கான சமத்துவமான தீர்வு வரும் அப்படிங்கறத அவங்களுக்கு ஒரு புரிதலாக ஏற்படுத்தி, அதன் மூலயமாக அவர்கள் இருவருக்கும் நட்பை ஏற்படுத்தி, நட்பை ஏற்படுத்தி அந்த நட்பின் மூலமாகத்தான் அவர்களுக்கு தமிழ் உணர்வை, தமிழ் உணர்வு மூலமாக நம்மளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்க முடியும். இது எல்லா தமிழ் சமூகத்துக்கும் முரண்பட்டு நிக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கும் பொருந்தும். காமனா தமிழன் எல்லாம் ஒண்ணு, காமனா தமிழர்கள் எல்லாரும் ஒரே வேரிலிருந்து வந்தவர்கள், காமனா தமிழர்கள்ல யாரும் மேல கிடையாது யாரும் கீழே கிடையாது, எல்லா தமிழர்களும் ஒரே ரத்தத்துல இருக்கிறவங்கதான், எல்லா தமிழர்களும் ஒரே மரபை கொண்டவர்கள் தான். நம்ம இணைப்பது இரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய மரபுகளின் அடிப்படையிலும் நாம் எல்லாம் ஒன்றுதான், நாம் எல்லாம் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தான்ங்கிற புரிதலை ஏற்படுத்தினீங்கன்னா தான் அவன் முதல்ல ஏன் நான் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஏன் நான் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு யோசிப்பான். ஆனா நீங்க சீமானுக்கு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஓட்டு போட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறது இது சாத்தியம் இல்லாத ஒரு செயல்பாடு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சீமான் அவர்களால சாதியை ஒழிச்சிட்டு சாதியை ஒழிச்சு ஒற்றுமையை உருவாக்க முடியாதுங்கிறதா என்னுடைய வாதமா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க சாதிய சங்கங்கள் இருக்கு, யாருமே நீங்க பேசக்கூடிய சாதி ஒழிப்பை ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. யாருமே இது திராவிடமே பேசல, நானே சொல்றேன், திராவிடமே பொது தளத்துல சாதி ஒழிப்பு பேசல. சுபவீரா பாண்டியன் ரூமுக்குள்ள பேசுவாரு, ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ சாதி ஒழிப்பை எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்களா? அவங்க சும்மா அப்படியே அந்த பொதுமக்கள்கிட்ட போய் பேச மாட்டாங்க. ஒரு ஊர்ல ஒண்ணு இல்ல, ராமநாதபுரத்துக்கு போய் ஸ்டாலின் அவர்கள் சாதிகளை ஒழித்து நான் தமிழ் சமூகத்தை கட்டமைப்பேன் எனக்காக பேசியிருக்காரா? பேசவே மாட்டாரு. என்ன சாதி ஒழிக்க போறாரு, அப்ப மறவர் சாதி ஒழிச்சிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க தவிர்க்கிறாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன போய் பண்றாரு, ராமநாதபுரத்துல மேடையை போட்டு சாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் விடுதலைங்கிறாரு. ஐயா நம்ம சாதி ஒழிச்சுவாங்க போலப்பா, வேணாம்ப்பா தமிழ் தேசியம், அவன் ஒதுங்கி ஓடிடுவான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் இங்க தமிழனா உணர்வதற்கு முன்னாடியே அங்க ஒரு மரவனா உணர்ந்திருக்கிறான். இப்ப மரவன் கிட்ட இடையே நீ மரவன் வாங்க, ஆனா நீ எதனால மரவன், நீ தமிழனா இருந்தனாலதான் நீ மரவன், அதை புரிய வைங்க. நீ தமிழன் இல்லம்னா நீ மரவன் இல்லப்பா, நீ தமிழனா இருக்க வரைக்கும் தான் மரவன். தெலுங்குல மரவன் இருக்கானா? இல்ல. தெலுங்குல பறையர் இருக்காரா? இல்ல. தெலுங்குல கோனார் இருக்காரா? இல்ல. அப்ப தமிழனா இருந்தாதான் நீ இதெல்லாம், தமிழங்கிற அடையாளம் உனக்கு போயிருச்சுன்னா நீ கோனாருன்னு யார்கிட்ட போய் பெருமை அடுப்ப? என்கிட்ட இப்ப அடிப்ப, நான் கோனாருங்க அப்படின்னு. ஏ நாங்களா யாரு தெரியுமா முக்கோத்தார் ஆளுதம்ப, பெருமை என்கிட்ட பித்துவ. ஆனா எல்லாரும் அழிஞ்சதுக்கு அப்புறம் யாருகிட்ட போய் பெருமை பித்துவ? பெருமை பித்துறதாச்சு நான் வேணும்ல. அத சொல்லுங்க முதல்ல, உன்னுடைய அடையாளம் உனக்கு முக்கியம், அந்த அடையாளத்துல மிக முக்கியமான அடையாளம் உன்னுடைய மொழி அடையாளம், இது ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க, அப்பதான் உணர்வு பெற்று வருவான். அதை விட்டுட்டு நீ தமிழன் தம்பி அப்படிங்களானே, அதனால உன் சாதி ஒழிக்க போற தம்பி அப்படின்னா விட்டுருவான். அது ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணுக்காகாத கருத்தியரை கொண்டு வந்து கொண்டு நான் விட்டு திணிக்காதீங்கிறேன். நானு இங்க தமிழ் குடிகள் உண்டு, தமிழ் குடிகள் ஒற்றுமை தான் தமிழ் தேசியம். இங்க சாதியை ஒழிச்சு தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது. அது தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல திராவிடத்தையே மீண்டும் மீண்டும் செய்வது, அதனால அது சாத்தியப்படாது. உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கைக்கே வராது, வாக்கு அரசியலும் ஜெயிக்க முடியாது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப தலைவார அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கட்சியில இருந்த காலத்திலயும் இதை தான் நான் அவங்க சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு சாதியவாதி முத்திரை குத்துறதுக்கு தான் இவங்க தயாரா இருக்காங்களே ஒழிய, ஒரு 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 பேசிக்கான ஒரு விவாதத்துக்கு இவங்க தயாரா கிடையாது. சரி, நான் ஒரு இது கேக்குறேன். ஆக்சுவலா இதை தவறா புரிந்து கொண்ட ஒரு கும்பல் இருக்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு பிரதிநிதி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30 சாதி இருக்குன்னா 30 சாதியும் வந்து பாத்தீங்கன்னா 30 தமிழ் சாதிகள் வச்சுங்க, அவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைப்பாங்களாமா, அவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டுல கூட்டாட்சி கொண்டு வருவாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 30 ஜாதி இருக்குன்னா ஒருத்தர் சிஎம், 29 பேர் துணை சிஎம், புரியுது, அது துணை முதலமைச்சர்.
அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து கொண்டு வர பாக்குறாங்க. அதாவது சாதியா இருப்போம், இங்க பாருங்க தனித்தனியா இருப்போம். இதுதான் நான் சொல்றது சேது தேவரோட. அது தவறான வழிகாட்டல் இல்ல, இல்ல தவறான வழிகாட்டல். அது என்னன்னா, நீங்க வந்து முதல்ல குடி ஒற்றுமைங்கிற கருத்தியல் நீங்க விதைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன அது புரியணும் அப்படின்னா, நம்மளாம் ஒண்ணுங்கிறதுதான் புரிய வரணும். புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒரு பார்க்க கூட உடையாருங்கிறதுக்காக எனக்கும் பறையருக்கும் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கு நான் நினைச்சேன்னா, என்ன விட முட்டாள் குலத்துல வேற எவனும் கிடையாது. புரியுதுங்களா? நானும் பறையரும் ஒண்ணுதான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கு, அவருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கு. என்னோட வாழ்விலும் ஒண்ணுதான், அவரோட வாழ்விலும் ஒண்ணுதான். எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. எதனால வேறுபட்டு நிக்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு பகுதியில வாழ்ந்திருக்கார், அவர் வந்து அவர் காட்டுல வாழ்ந்தாரு, அவர் ஒரு வேட்டை சமூகமா இருந்தாரு. நான் ஒரு பகுதியில காட்டுல வந்தேன், நான் ஒரு விதமான வேட்டை சமூகமா இருந்தேன். ஒரு காலத்துல என்னுடைய முன்னோர்கள் விவசாயத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதனால நான் நத்தமான மாறினேன். அவர் வரல, அப்படியே இருந்தாரு, அவர் பறையரா இருக்காரு. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப நானும் அவரும் ஒண்ணுங்கிறத முதல்ல புரியணும். அப்ப வேற ஒரு தமிழ் குடியில இருக்கிற ஒருத்தர் பிரதிநிதியா இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல, அவர் என்னுடைய பிரதிநிதியும் தான், அவர் என் குடியை சார்ந்தவர் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது எங்க விடும்னா, திரும்ப உங்களுடைய சாதியவாதத்துக்குள்ள போகும். அது பிற மொழியாளர்களுக்கு பிரிவினை அரசியல கொண்டு போய் தான் விடும். புரியுதுங்களா? அவன் திரும்ப என்ன சொல்லுவான், ஏய் பாருப்பா உன்னோட ஆளை வரவே மாட்டேங்கிறான்பா அப்படி சொல்லிடுவான். அப்ப அங்கதான் நம்ம இங்க என்ன சொல்றோம், பிரதிநிதி அடிப்படையில எல்லாருக்கும் அரசியல் ரீதியான அங்கீகாரமும் வழங்கப்படணும்ங்கிறோம். இது இது பேசுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப குறவர் சமூகம் ஒரு 5% இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா, 5% வேலை வாய்ப்பு, அரசியல் வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு அனைத்தும் அந்த குறவர் சமூகத்திற்கு சரிபங்காக வழங்கப்பட வேண்டும். அதை வந்து நம்ம இங்க உறுதிப்படுத்தணும். ஆனா ஒரு முறை குறவர், ஒரு முறை நாடார், ஒரு முறை தேவர், இப்படி வந்து சாத்தியம் இல்லாத ஒரு அரசியல். அது சாத்தியப்படாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், அப்படி சாத்தியப்படாது. இப்ப முத்துராமலிங்க தேவர நான் ஏத்துக்குவேன். நான் உடையாரா இருந்தாலும் ஏத்துக்குவேன்னு சொன்னா அப்ப நான் சாதியவாதி தானே? புரியுதுங்களா சொல்றது? காமராஜரை நான் ஏத்துக்குவேன், அவர் உடையாரா இருந்தா தான் நான் ஏத்துக்குவேன்னா அது சாதியவாதம் தான். காமராஜர் நாடாராகவே இருந்தாலும், முத்துராமலிங்க தேவர் தேவராகவே இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தமிழர். இதுதான் அந்த குடி ஒற்றுமைங்கிறது. அந்த குடி ஒற்றுமை தத்துவம் வேற, நீங்க திரும்ப சாதியவாதத்துக்கே குடி ஒற்றுமை நம்ம பேரை மாத்திட்டு வர முடியாது.